ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம். ஸ்ரீ மாத்ரே நமக. கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். வசந்த நவராத்திரியை முன்னிட்டு காமாட்சி அம்பாளுடைய மகிமையை சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதில் இன்றைய தினம் காமாட்சி விலாசத்துடைய 14வது அத்தியாயத்தை சிந்திக்கலாம். 14வது அத்தியாயம் ஸ்வர்ண காமாட்சியாக பங்கார காமாட்சியுடைய அவதாரம் எதற்காக நிகழ்ந்தது அப்படிங்கிற சரித்திரத்தை சொல்லக்கூடிய பகுதி. அதோடு மன்மதனுக்கு காமாட்சி அம்பாள் கொடுத்த ஒரு விசித்திரமான வரம் என்ன, காஞ்சிபுரத்தில் 100 சிவாலயங்களுக்கு மேலே இருந்தால் கூட சிவாலயங்களில் அம்பிகைக்கு மூலஸ்தான சன்னதி ஏன் இல்லை, ஏன் ஏகாம்பரேஸ்வரருடைய திருக்கோவில் விமானத்துக்கு ருத்ரகோட்டி விமானம், அம்பாளுடைய விமானத்துக்கு ஏன் காமகோட்டி விமானம், எதுக்காக காஞ்சிபுரம் திசை மயக்கும் ஸ்தலமாக உள்ளது. நீங்கள் காஞ்சிபுரத்தில் வந்தீங்கன்னா திசை வந்து சரியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. குறிப்பாக காமாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா எது எந்த திசை அப்படிங்கிறதே நம்மளால் சொல்ல முடியாது. திசை மயக்கும் கோயில் அப்படின்னே சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அழகான சரித்திரம் என்னங்கிறதை இன்றைய தினம் முடிந்த அளவு சிந்திக்கலாம். அதனுடைய தொடர் பகுதியும் கொஞ்சம் நாளைக்கு சிந்திக்கலாம். ஏன்னா இந்த அத்தியாயம் கொஞ்சம் பெரிய அத்தியாயம். அதில் இன்றைக்கி எதை வரைக்கும் முடியுதோ அது வரைக்கும் சிந்திக்கலாம். சிவபெருமானுடைய நெற்றி தீப்பொறிகளால் மன்மதன் மாண்டு போனார். இந்த சரித்திரம் எல்லோருக்குமே தெரியும். அப்படி மாண்டு போன பிறகு அவருக்கு உடல் இல்லாமல் போகிறது. உடல் இல்லாமல் போகிறது. அப்புறம் சுவாமி அம்பாளுடைய திருக்கல்யாணத்தின் போது ரெண்டு பேரும் அனுகிரகம் செய்த காரணத்தினால அவன் மீண்டும் உயிர் பெற்றான். உடல் இல்லாமல் போகுது. ரதி தேவியுடைய கண்களுக்கு மட்டும் தெரிவான் அப்படிங்கிற வரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதையும் தாண்டி மன்மதனுக்கு மறுபடியும் தனக்கு சரீரம் வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுகிறது. அதனால் அவர் என்ன பண்ணுறார், காஞ்சிபுரத்துக்கு வந்து மகாத்ரிபுர சுந்தரியான லலிதா மகாத்ரிபுர சுந்தரியை ஆராதனை செய்கிறார். ஹிருதய கமலத்திலே தியானம் செய்து பூஜனை செய்து அகோரோத்திரமான தவம் பண்ணுறார். தவம் செய்வதற்கு அம்பாள் எப்பயுமே யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய கருணா கடாட்சி அம்பாள். ஆனால் அவருடைய தவத்துக்கு மெச்சி அம்பாள் என்ன பண்ணுறா, மகனே உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தி வந்து கேட்குறார். கேட்ட பிறகு மன்மதன் அம்பாளை விழுந்து வணங்கி பிரார்த்தனை செய்து கேட்குறார், அம்மா எனக்கு திவ்யமான தேகத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். சரிப்பா, உனக்கு மீண்டும் தேகத்தை உடலை கொடுக்குறேன் அப்படின்னு அம்பாள் சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், இந்த உடல் பெற்றதற்குரிய பிரயோஜனத்தை நான் அடையும் வண்ணம் நீதாமா பண்ணணும், அது என்ன அப்படின்னு அம்பாள் கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், சிவபெருமான் முன்னாடி பார்வதியுடைய கல்யாணத்துக்காக நான் போட்ட பானங்கள்லாம் வீணாக போச்சு. அப்படி வீணாக போன அந்த பானங்களால் சிவபெருமான் மன்மதனை எரித்தார்னு எல்லாருக்கும் தெரியுது. எல்லாரும் அதே தான் சொல்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அதனால் அவரிடத்தில் நான் தோற்றுவிட்டதாக இருக்கிறது இல்லையா, அதனால் இப்போ நான் ஜெயிக்கிற மாதிரி நீ தான் அனுகிரகம் பண்ணணும். அதனால் இப்போ நான் மறுபடியும் அவர் மேலே பானங்களை விடுகிற போது அவர் மறுபடியும் என்னுடைய சரீரத்துக்கு நாசம் ஏற்படுத்தினால் மறுபடியும் என்னுடைய சரீரம் எரிந்து போகக்கூடாது. அந்த நேரத்தில் நீயே எனக்கு சரீரத்தை கொடுத்து விட வேண்டும். அந்த சரீரமும் நரை திரை மூப்பு அழிவுங்கிறதே இல்லாமல் இருக்கணும். நான் விடக்கூடிய பானங்களினாலே சிவபெருமான் அம்பாள் எங்கன்னு தேடணும். அப்போது நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்காம என்கிட்ட அவர் வந்து வேண்டிக்கணும், அம்பாள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சிபாரிசு பண்ண பிறகு, நான் உங்ககிட்ட சிபாரிசு பண்ண பிறகு நீங்கள் அவருக்கு மறுபடியும் பார்வதி தேவியை அனுகிரகம் செய்து அப்போ அப்படி செய்கிற போது நான் ஜெயித்ததாக என் மனசு சந்தோஷப்படும் தாயே, எனக்கு இப்படி ஒரு விசித்திரமான வரத்தை நீ கொடுக்கணும் அப்படின்னு அம்பாள் அம்பாள் இடத்துல கேட்குறார் மன்மதன். உடனே அம்பாள் பார்த்து, என்ன ரொம்ப விசித்திரமான ஒரு கோரிக்கை இது இல்லையா, நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் இப்படியெல்லாம் கோரிக்கை உண்டான்னு. ஆனாலும் மன்மதனுக்கு அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பர்சனல் இஷ்யூவாக எடுத்துக்கிட்டாருன்றதை விட அவர் நம்ம தோத்துட்டோம் தோத்துட்டோம்னு எல்லாரும் சொல்கிறாங்க, நாம் இறைவனையும் ஜெயிக்க வேண்டும், அதுக்கு இப்படி அவர் நினைக்கிறார். லலிதா சஹஸ்ரநாமத்தில் கூட ஒரு திருநாமம் வரும், ஹரநேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவ நௌஷதிஹி அப்படின்னு அர்த்தம். ஹரனால் எரிக்கப்பட்ட மன்மதனுடைய உருவத்துக்கு அம்பாள் வந்து காம சஞ்சீவ நௌஷதிஹி ஔஷதம் போல இருந்து அவரை ரட்சித்து கொடுத்தாலாம்.
இந்த சரித்திரம் லலிதா சஹஸ்ரநாமத்திலே ரொம்ப அழகாக வருகிறது. அது மாத்திரம் காரணம் கிடையாது, இன்னும் பல காரணங்கள் மன்மதனுக்கும் சிவபெருமானுக்கும் ஏற்கனவே ஆகாது. ஆக்சுவலாக அது திரிபுரா ரகசியத்தில் அந்த வரலாறு இருக்குது, அது அடியே நாளைய தினம் இன்னும் நம்ம டீட்டெயிலாகவே பார்க்கலாம். சின்னதுலேருந்தே மன்மதனுக்கு சிவபெருமான் மேலே ஒரு வன்மம் இருக்கும், சிவபெருமானை நாம் ஜெயித்தே ஆக வேண்டும், எப்படியாவது ஜெயிக்கணும்னு அவர் நினைத்ததற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் காமாட்சி விலாசத்தில் இந்த சரித்திரத்தை சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் திரிபுரா ரகசியத்தில் அது இன்னும் தெளிவாகவே ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கு, அதை நாம் நாளைய தினம் சிந்திக்கலாம். அப்போது இப்படி ஒரு வரம் கேட்டு விட்டபடினாலே அம்பாள் என்ன பண்ணுறா, தன் மகன் பொருட்டு அம்பாள் அந்த வரத்தை கொடுத்துட்டா. மன்மதா, நீ வேண்டியபடியே நான் உனக்கு வரம் கொடுத்துருக்கிறேன், அதனால் நீ சிவபெருமானுடைய சன்னதிக்கு இப்போவே போய் நீ என்ன நினைக்கணும்னு செய்கிறையோ செய் அப்படின்னு கட்டளையிட்டுட்டா. அந்த கட்டளையை சிரமேற்கொண்டு நமஸ்காரம் செய்துவிட்டு கைலாசத்துக்கு போகிறார் மன்மதன். சிவசன்னிதானத்தை அடைகிறார். அடைந்த பிறகு கரும்பில் அந்த வில்லை பூட்டி பானங்களை எல்லாம் சிவபெருமான் மேலே விடுறார். சிவபெருமான் மீது பானங்களை விடுகிற போது சுவாமி என்ன பண்ணுறார், இப்படி பார்த்து இது யாருன்னு பார்த்தா அனங்கன் மன்மதன்னு தெரிந்து கொள்ளுகிறார். அதே நேரத்தில் சுவாமிக்கும் தெரிஞ்சிடுச்சு, அவருக்கு தெரியாதா என்ன, அவர் உடனே நினைத்தார், ஓ இவன் பராசக்தியுடைய அனுகிரகத்தை பெற்று வந்திருக்கிறான், அதனால் அம்பாளுடைய அந்த லீலா அனுகிரகத்துக்கு நாமும் உட்பட வேண்டும், அந்த லீலையை செய்யணும்னு சொல்லி அவரும் தன்னை அந்த வரத்துக்கு கட்டுப்பட்டவராகவே ஆகிறார். அது வந்து பொதுவான விதி, நம்ம நிறைய புராணங்கள்லாம் பார்த்துருப்போம். எதனா ஒரு தெய்வத்தை வேண்டி அவங்க வரம் பெற்றுக்கொள்வார்கள், அதுக்கப்புறம் அந்த வரத்தை அனுசரித்து தான் ஆகணும். அது எல்லா தெய்வங்களுமே அந்த வரத்தை அனுசரிப்பாங்க, அந்த வரத்தை அனுசரித்து அசுரர்களை சம்ஹாரம் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இப்போ லலிதா மகா திரிபுர சுந்தரியுடைய வரம் அப்படி இருக்கிறபடினாலே சிவபெருமானும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த வரத்துக்கு தன்னை கட்டுப்பட்டவராக ஆக்கி கொண்டு அந்த லீலையில் சுவாமியும் ஈடுபடுறாராம். என்ன பண்ணுறார், நெற்றிக்கண்ணால் திறந்து அப்படியே பார்க்குறார். அந்த நேத்ராகினி முன் போல் அவனை எரிக்கவே இல்லையா, அது போய் என்ன பண்ணுது, அவனுடைய முடியில் போய் ரத்தனம் போல் மாறிடுறது. அதை கண்டுட்டு உடனே சூலாயுதத்தை எரிகிறார், அது அவனுடைய வெற்றி கொடி போல் நிற்கிறது. மறுபடியும் பாசுபதாஸ்திரத்தை எடுத்து பிரயோகம் பண்ணுறார், அது அவனுடைய கண்டத்தில் வெற்றி மலர் மாலையாக விழுகிறதாம். அப்போ தெரிந்து கொண்டார், ஓ நமது சக்தியானவள் இந்த மன்மதனை ரட்சிக்கிறதுக்கு அனுகிரகம் செய்து விட்டபடியினால தான் நேத்ராக்கினியினாலே அவனை சுடாமலும் உபவித்திரவிக்காமலும் கொல்லாமலும் போயிருக்கிறது, அதனால் அவனுடைய உருவம் நாசமடையவில்லை, சுகம் உடையவனாக இருக்கிறான். அப்போ சக்தி தேவியுடைய அனுகிரகம் அவனுக்கு கிடைத்திருக்கிறது, அதனால் நாமும் அந்த வரத்துக்கு கட்டுப்பட வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் என்ன பண்ணுறார், அவனுடைய அம்பினால் பாதிக்கப்பட்டவராக தன்னை பாவித்து கொண்டு அம்பாள் எங்கே, பார்வதி தேவி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரான். அம்பாளை தேடிக்கிட்டு போகிறதுக்காக போய் பார்த்தா அந்த நேரத்தில் அம்பாள் செய்த அற்புதமான லீலை என்ன பண்ணிட்டா, கைலாசத்தில் இருந்து பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிவாலயங்களிலும் கௌரி தேவியுடைய அம்சம், பார்வதி தேவியுடைய அம்சம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டா, மூலஸ்தானத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பிலாகாசத்துக்கு ஆகர்ஷிச்சிட்டா. எல்லா பார்வதி தேவியும் காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டாங்க. வந்த எல்லா தேவியும் ஓர் உருவமாக காமாட்சியுடைய சொரூபத்திலேயே அந்த இடத்துல நின்று விட்டார்கள். சுவாமி போய் கைலாசத்தில் பார்த்தா பார்வதியை காணும், பார்வதி இல்லாமல் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தவர், பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு க்ஷேத்திரத்திலையாவது நம்முடைய மனைவி இருப்பாள்னு ஒவ்வொரு ஸ்தலமாக பார்க்குறா, எந்த இடத்துலையும் தேவியுடைய சாநித்தியமே இல்லை. சிவகலைகள் மாத்திரம் இருக்குது, சுவாமியுடைய கலைகள் மாத்திரம் இருக்குது, அம்பிகையுடைய கலைகளே இல்லை. சரின்ட்டு கடைசியாக ஆதிசக்தி கோவில் கொண்டிருக்கக்கூடிய காஞ்சிபுரத்திலையாவது நம்முடைய மனைவி இருப்பாளோ அப்படின்னு யோசித்து சிவபெருமான் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்பாளுடைய சன்னதி காயத்ரி மண்டபத்துக்குள்ளே வந்து பார்த்தா பார்வதி தேவியுடைய வடிவத்தில் ஓர் உருவமாக காமாட்சியை நின்று கொண்டிருக்கிறாள். அப்போ பார்த்தவர் என்ன நினைத்தார், அது பார்வதி தேவி தான் அப்படின்னு நினைத்து கொண்டு, அம்மா எல்லா ஸ்தலங்கள்லேயும் இல்லாமல் கைலாசத்துலேயும் இல்லாமல் நீ இங்கே ஆதிசக்தி கோவில் கொண்டிருக்கக்கூடிய இந்த காஞ்சிபுரத்துக்கு நீ எதுக்காக வந்திருக்க, நீ என்னோடு அல்லவா இருக்க வேண்டும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே அம்பாள் உடனே அவரிடத்துல கோபிப்பது போல பிணக்கு உடையவள் போல் அவரை பார்த்து சொல்கிறார், சுவாமி நீங்கள் யார், நீங்கள் என்ன காரணமாக வந்திருக்கீங்க, நீங்கள் என்ன சங்கரனா அப்படின்னு சொல்கிறார். சங்கரனா அப்படின்னு அம்பாலே கேட்குறாரு. சொல்கிறார், அம்மா நீ என்னோடு தானே இருக்கணும், நீ என்னோடு எப்போதும் இருக்கக்கூடியவள், என் குடும்ப தலைவி, என் பாசத்துக்குரிய பிரியமானவள், அதனால் நீ அங்கெல்லாம் இருக்காமல் இப்படி கோபம் கொண்டு வந்திருக்கிறதுடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சியுடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய பார்வதி தேவியை பார்த்து கேட்குறார். அப்போ
அம்பாள் சொல்கிறா, உமக்கு உண்டாக வேண்டிய மறுபடியும் உமக்கு பார்வதி தேவி வேணும்னா நீங்கள் எங்ககிட்ட கேட்குறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை சுவாமி. நீர் போய் மன்மதன் இடத்துல போய் கேளும், மன்மதன் இடத்துல சொன்னால் தான் நான் உங்களோடு பார்வதி தேவி வருவா, நானும் வருவேன் அப்படின்னு அம்பாள் கோச்சிட்டு சொல்கிற மாதிரி சொல்கிறாராம். உடனே அவர் என்ன பண்ணுறார், அவங்ககிட்ட போய் நானும் அதெல்லாம் எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாராம். மன்மதன் பால் யான் செல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுடைய திருக்கரத்தை பற்றி இழுக்கலாம்னு இப்படி கையை தொடலான்னு போகிற போது அம்பாள் தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து கோடிக்கணக்கான மன்மதர்களை அந்த இடத்துல சன்னிதானத்தில் உற்பத்தி பண்ணுறா. கோடி மன்மதர்கள் எல்லாம் சேர்ந்து சிவபெருமான் இடத்துல சண்டைக்கு போகிறாங்க. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறார், தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து கோடிக்கணக்கான ருத்ர கோடிகள் ருத்ரர்களை படைக்கிறார். கோடி ருத்ரர்களும் முதல் முறை என்ன பண்ணுறாங்க, மன்மதனர்களை எரித்து விடுகிறார்கள். அப்போ அம்பாள் அவனுக்கு என்ன வரம் கொடுத்துருந்தா, ஏற்கனவே எத்தனை முறை அழிக்கப்பட்டாலும் தன்னுடைய சரீரம் அழியக்கூடாதுன்னு வர வாங்கிட்டபடினால மறுபடியும் காமாட்சி என்ன பண்ணுறா, மன்மதர்களுக்கு உயிர் கொடுத்துட்றா. உயிர் கொடுத்த பிறகு சண்டை போடுறாங்க. ருத்ர கோடிகளுக்கும் மன்மத கோடிகளுக்கும் சண்டை நடைபெறுகிறது. தேவியுடைய லீலா அனுகிரகத்தினாலே ருத்ர கோடியர்களை மன்மத கோடியர்கள் ஜெயித்து விடுகிறார்கள். இவங்க ரெண்டு பேரும் சாட்சி மாத்திரமாக அம்பாளும் சுவாமியும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக என்ன பண்ணுறான் மன்மதன், இப்போ தான் மன்மத கோடிகள் தான் ஜெயிச்சிட்டாங்க இல்லையா, அதனால் மன்மதன் என்ன பண்ணுறான், இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அம்பிகையும் அவருக்கு பக்கம் இருக்கிறதுனால சிவபெருமான் என்ன பண்ணுறார், சரி மன்மதனுக்கு கட்டுப்பட்டவனாகவே அந்த இடத்துல நிற்கிறார். இதுதான் தருணம்னு நினைத்த மன்மதன் என்ன பண்ணுறான், தாமரை அசோகம் மா மல்லிகை நீலோத்பலம் அப்படிங்கிற ஐந்து வகை மலர்களையும் முறையாக ஏவுகிறார். அந்த மலர்களை பெருமான் அழிக்க எண்ணவே இல்லை இந்த முறை. அந்த வரத்தின்படியினால் சுவாமி அழிக்காமல் எல்லாத்தையுமே அங்கீகரிக்கிறார். அவர் என்ன பண்ணுறார், அந்த வெண்ணி தாமரையை தனக்கு ஆசனமாக கொள்ளுகிறார். அசோக மரத்தை தனது மேனிக்கு அழகு செய்வதாக ஏற்றுக்கொள்ளுகிறார். மாந்தளிரை பீதாம்பரமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். மல்லிகையை மாலையாக சூடிக்கொள்ளுகிறார். நீலோர் பலத்தை தன்னுடைய நெற்றிக்கண்ணுக்கு குளிர்ச்சி செய்வதாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்போ ஏற்றுக்கொண்டு இப்படியே பார்க்குறார். உடனே மன்மதன் அவ தான் சொல்லிட்டா இல்லையா, மன்மதனுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு மன்மதன் சொன்னாதான் நான் பார்வதி அனுப்புவேன்னு சொல்லிட்டா. மன்மதனுக்கு அம்பாலும் அப்படி வரம் கொடுத்துருக்கா, நான் சிபாரிசு பண்ண பிறகு நீங்கள் மறுபடியும் அவருக்கு கௌரியை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டபடினாலே அந்த வரத்தை ஏற்றுக்கொண்டு சிவபெருமான் அப்படி மன்மதன் இடத்துல அப்படி பார்க்குறார். அப்போ மன்மதன் ஒரு கேள்வி கேட்குறான், சுவாமி அன்று தாருகாவனத்தில் உம்மை வணங்காத முனிவர்களுடைய பத்தினிகளிடத்திலே நீர் பலிபாத்திரம் ஏந்தி கொண்டு போனீர்தானே, அப்படி நீர் பெற்றது என்ன கேட்குறார். அந்த பத்தினிகள்லாம் சிவபெருமானை வணங்கினாங்களா, இல்லை. ஆனால் அப்பையும் சிவபெருமான் கருணை கொண்டு அவர்களையெல்லாம் ரட்சிக்கிறதுக்காக பிக்ஷாடனார் ரூபத்தில் போய் கேட்டாரா இல்லையா அவர்களை சோதிக்கிறதுக்காக. பலமுறை சிவபெருமான் பிக்ஷாடனருடைய ரூபத்தை எடுத்து கொண்டிருக்கிறார். அன்னபூர்ணேஸ்வரி இடத்துலையே அவர் கேட்டிருக்கார். காசி ஸ்தல புராணத்தெல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம். அதோடு மோகினி அவதாரம் எடுத்தபோது காரைக்கால் அம்மையாருக்காக சுவாமி பிக்ஷாடனராக போயிருக்கார். பைரவ சந்நியாசியாக சீராளனுடைய சரித்திரத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி பக்தர்களை சோதிக்கும் பொருட்டு நீர் பலமுறை பலிபாத்திரம் ஏந்தி கொண்டு சென்றிருக்கிறீரே, அப்போலாம் நீங்கள் பெற்றது என்ன, அதனால் இப்போ நீங்கள் உமக்கு யாரோ தெரியாதவங்களிடத்தெல்லாம் பலிபாத்திரம் ஏந்தி கொண்டு போவீங்களா, சொந்த தேவி அம்பாள் பக்கத்தில் போய் நீர் பலிபாத்திரம் ஏந்தி கொண்டு எதுவும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா. அப்போ சிவபெருமான் மகிழ்ந்து சொல்கிறாரா, அது யான் இப்போது செய்யத்தக்கதே நன்று கூறினாய் அப்படின்னு சுவாமி சொல்கிறாராம். அந்த க்ஷணமே மன்மதனோடு அம்பிகை பால் பலியேற்க செல்லுகிறாராம். அவரது கோலத்தை திரிபுராம்பிகை பார்த்து மன்மதனுடைய விருப்பம் நிறைவேறிற்று அப்படின்னு திருவுளம் மகிழ்ந்து, பெருமானே மன்மதனை உத்தேசித்து நாம் செய்த ரெண்டு லீலைகளும் முடிவடைந்தது, அதனால் நீர் தேவரீர் கௌரியோடு மகிழ்ச்சியாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தம்மால் உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய மன்மதர்களை எல்லாம் அங்கம் பெற்ற மன்மதர்களையும் அங்கம் பெற்ற மன்மதனையும் தம்முடைய காமகோடி பீடத்துக்கு நேராக ஆகாயத்தில் நட்சத்திர ரூபமாக வசிக்கச் செய்து பராசக்தியுடைய சுரூபத்திலேயே அம்பாள் மறைந்து விடுகிறார். பெருமானும் ஓட்யான பீடத்திலே காமரூபத்தை போய் சேர்கிறார். மன்மதர்கள் நட்சத்திர ரூபமாக ஆகாயத்திலே அந்த விடத்தில் வசித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் சூரியன் முதலிய நவகிரகங்களும் சரி அந்த மன்மத மண்டலத்துக்கு நேராக
வழியாக வரும்போது அந்த வழியாக போவாமல் பிரதட்சணமாக போகிறார்கள். அந்த காரணத்தால் தான் காஞ்சி மண்டலம் திசை மயக்கும் இடமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அம்பகியினால் உண்டாக்கப்பட்ட மன்மதர்களால் ருத்ரகோடிகள் ஜெயிக்கப்பட்டதனால ருத்ரஜித் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் அம்பிகையுடைய விமானத்துக்கு காமகோட்டி விமானம்னு பேர், ஏகாம்பரேஸ்வருடைய விமானத்துக்கு ருத்ரகோட்டி விமானம்னு பேர். ஒரு காலத்தில் எல்லா பார்வதி தேவியர்களும் ஆதிசக்தியான காமாட்சியுடைய சன்னதிக்கு வந்துட்டு இருந்து பிறகு பிரம்மாவுடைய வேண்டுகோள், பின்னாடி நாம் அந்த சரித்திரம் பார்க்க போகிறோம், வேண்டுகோளுக்கு இணங்கி எல்லா க்ஷேத்திரத்துக்கும் திரும்பி போனபடியினாலே பல சிவாலயங்களிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய அம்பாளுடைய சன்னதிகளுக்கு காமகோட்டம் அப்படின்னு பெயர். நீங்கள் சிதம்பரம் போய் சிவகாம சுந்தரியுடைய சன்னதி, திருநெல்வேலி காந்திமதி அம்பிகையுடைய சன்னதி, திருவையாறு தர்மசம்வர்தனையுடைய சன்னதி, இன்னும் பல சன்னதிகளில் பார்த்திங்கன்னா காமகோட்டம்னே போர்டு இருக்கும், மேலே பலகையே போட்டிருப்பாங்க. ஏன்னா எல்லா தேவிகர்களும் ஒரு காலத்தில் காஞ்சிபுரம் மூலஸ்தான சன்னதியில் இருந்துட்டு மறுபடியும் போனவங்கன்றதுனால தேவி வசிக்கும் ஸ்தலங்கள் எல்லாம் காமகோட்டம் அப்படின்னு பெயர் ஏற்பட்டிருக்கிறது. காமகோட்டம் அப்படின்னே நால்வர் பெருமக்களும் காமகோட்டம் என்கிற சொல்லை பயன்படுத்தி பாடியிருக்கிறார்கள். தன்னுடைய திருமுறைகளில் காமகோட்டத்தை பாடியிருக்காங்க, அந்த வார்த்தை வருகிறது. அப்படி அதனால் தேவி இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு காமகோட்டம்னு பேர். காமகோட்டமுடைய நாச்சியார்னே அம்பாளுக்கெல்லாம் திருநாமங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, காமாட்சி அம்பாளுடைய சன்னதியில் எல்லா ஒரு காலத்தில் எல்லா பார்வதி தேவியர்களும் ஓர் வடிவத்திலே அங்கே காமாட்சியாகவே நின்றார்கள் ஆதிசக்தியோடு கலந்து அப்படின்னா, அப்போ அது எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான திருகிடமாக இருக்க வேண்டும். நாம் அங்கே போகிற போது அதை நினைத்து அந்த அம்பாளை எப்படியெல்லாம் வணங்கணும், அவளுடைய அனுகிரகத்தை எப்படியெல்லாம் பெறணும், எப்படியெல்லாம் அந்த கோவிலை நம்ம நல்லா பார்த்துக்கணும், எப்படியெல்லாம் அந்த கோவிலை நம்மளால் முடிந்த ஒத்துழைப்பு கொடுத்து சுத்தமாக வச்சுக்கணும், பக்தி சிரதையோடு அவளை எப்படியெல்லாம் ஆராதிக்கணும், அது எப்பேற்பட்ட திருத்தலம் என்பதை அனைவரும் அவசியம் உணர்ந்து 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 வழிபட வேண்டும். அதுதான் இடத்துல ரொம்ப முக்கியம். அப்பேற்பட்ட ஆதார பீட்டம் அது, மகாசக்தி பீட்டம் அப்படின்னே சொல்லலாம். எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த திருத்தலம் காமாட்சியுடைய அம்பாளுடைய அந்த சன்னதி, அந்த தேவியுடைய திருமுக மண்டலம் இவ்வளவு அழகு வாய்ந்ததா, உயிரோட்டமாக இருக்கக்கூடிய அற்புதமான தெய்வமாக மகாசக்தி அவள், ராஜராஜேஸ்வரி அவள், அப்பேற்பட்ட தெய்வம். இந்த வசந்த நவராத்திரியில் அவளுடைய சரித்திரத்தை நாம் எல்லாம் கேட்பதே நமக்கு சிறந்த பலன். இன்றைய தினம் நவமி திதி, அதே நேரத்தில் நவராத்திரிங்கிறது பௌர்ணமி வரைக்கும் நிறைவு ஆகும். அதுவும் இந்த பௌர்ணமி பங்குனி உத்திரம் ஏகாம்பரேஸ்வரருடைய திருக்கல்யாணத்தோடே நிறைவு பெறுகிறபடியினாலே தொடர்ந்து பதிவு அது வரைக்கும் அவசியம் அனைவரும் கேட்டு பயன்பெற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு, நாளைய தினம் எதனால் பிரம்மதேவர் வருகிறார், அதுக்கப்புறம் பிரம்மாவுடைய கோரிக்கையின் பொருட்டு பங்காரு காமாட்சியுடைய அவதாரம் எதற்காக நிகழ்ந்தது, இப்படி காஞ்சிபுரத்தில் பல ஸ்தலங்களில் சிவன் கோவில்களில் அம்பிகையுடைய சன்னதி இல்லாமல் போனதற்கு என்ன காரணம், அதை எப்படி மறுபடியும் அம்பாள் கூறிய மாற்று வழி என்ன, ஏகாம்பரேஸ்வரர் ஹேமகாமாட்சியுடைய திருக்கல்யாண வைபவம் என்னங்கிறதையெல்லாம் அடுத்த பதிவிலே நாம் சிந்திக்கலாம்னு கேட்டுக்கொண்டு அமைகிறேன். பதிவு படுத்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மாத்ரே நமக. நாயகி நான்முகி நாராயணி, கைநிலன பஞ்ச சாயகி, சாம்பவி சங்கரி சாமலை சாதினச்சி, வாயகி மாலினி, வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையால் சரணம் வரன் நமக்கே.